Greetings to you viewers, NL Limited Sadish Ravin Manakangal. In the Padula, November Rendaireti Irvati Undirkana Palangal, over Tedil Perandavakum, Yapir Kapo, the Abdinger the Pakaporo. In the November Mada to Portalauke, in our special na, Ama Varshatla, Migavum, Prasita Maga Kondada Kudia, Dibali Verde. Adoda Vera, in the Masam Abdinger than Amandure, year end and Okinama Poitrugo. In the Varshatu Nodaya, Kadesi and Okinama Center Gundirkirum. நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி பூர்த்தியாக போகுது ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்னுடைய மாத பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதுல குறிப்பாக குரு பெயர்ச்சி வேற இந்த மாதத்துல நடக்க போறது அது ஒரு ஸ்பெஷல் சோ உங்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பறேன் ஏற்கனவே குரு பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதுக்கான ஐகார்டுமே இங்க நாங்க கொடுக்கறோம் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும் லிங்க் அவசியம் கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லா தரப்பினர் எல்லா பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமே நன்மை செய்ய போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லதும் கொடுக்கக்கூடிய வகையில தான் எல்லா எண்காரர்களுக்குமே வேலை செய்ய போகுது நம்ம வார வாரம் நம்ம மாதம் மாதம் நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே வந்து அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்திலையும் இந்த பலன்களை நான் சொல்ல போறேன் அதையும் பார்த்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ள போலாம் சூரியனுக்குரிய 1 10 19 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ஆரம்பத்திலேயே குட் நியூஸ் தான் உங்களுக்கு இந்த மாதம் வந்து வெரி இம்பார்ட்டண்டான மந்தாக இருக்க போகுது ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இது அதற்கு காரணம் உங்களுடைய எண்கணித ரீதியாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு தேதியும் தூங்கும் பொழுதே அதனுடைய எண்ணின் அமைப்பின்படி ஒரு சில நல்ல விஷயங்கள் உருவாகிறதும் அல்லது உருவாகாம போறதையும் நம்ம தீர்மானித்துக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு இந்த மாதத்தின் கூட்டுத்தொகையான எட்டாம் எண் அப்படிங்கிறது கெடுதல் எதுவும் பண்ணிடாது இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே இன்கணித ரீதியாக ஒன்றாம் எண்ணை நோக்கி தான் அது செல்லும் அது அதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்காத சில முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் இது அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களாக இது அமையும் மற்றபடி வந்து ஒரு சில ஹைலி ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அல்லது ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு ஜம்ப் ஆகுறது இது மாதிரியான வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான முடிவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும்னு நான் சொல்லுவேன் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அவங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான பொருட்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் அது அமையும் உங்களுக்கு மனதில் ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இது உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் நல்ல ஒரு பண்டிகை காலமாக இருக்கிறதுனால ஒரு பிரேக்கும் கிடைக்கும் நீங்களும் வந்து அப்பப்போ வந்து ஒரு ரிசைலண்ட் ஆகிற மாதிரி ஒரு உங்களை பழைய ஃபார்முக்கும் உங்களை நீங்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஹாலிடே பீரியடுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரங்கள் பெருகக்கூடிய நல்ல மாதம் தான் இது அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் இதற்கு முன்னாடி இருந்த சுணக்கங்களை நினைத்து மனதில் ஒரு சோர்வை மட்டும் வரவிடாதீங்க நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஆகட்டும் அல்லது வியாபாரம் நன்றாக சென்று வியாபாரம் மூலமாக நல்ல வருவாய் வருவதாகட்டும் இது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்க போகுது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பெரிய முடிவுகளை வந்து இம்மிடியேட்டாக நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காதீங்க இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகி தான் நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும் ஆனால் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு சில மணி இன்க்ரிமெண்ட் சம்பளம் ஆகட்டும் அல்லது பொசிஷன் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே வந்து மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கான சில குறிப்பிட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவதற்கான முக்கிய தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நல்ல நாளாக 4ஆம் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தூங்குவதற்கான ஒரு நல்ல தேதி
ஒரு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டயட் பிளான்னு வச்சுக்கோமே, ஒரு இன்னையிலேருந்து நான் ஜிம்மு சேர்றேன் அப்படின்னீங்கன்னா ஒரு அந்த 4ஆம் தேதியாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நல்லது, அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. மணி ஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் உங்களுக்கு பணம் காசு வருவதற்கான ஒரு அற்புதமான நல்ல தேதியாக அது அமையும். பிரயாணங்கள் மூலமாக வெற்றி பெறுவதற்கு 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பிரார்த்தனைகள் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 2, 3, 4, 6 இந்த தேதிகளில் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக 6ஆம் தேதி மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மைண்டு வந்து அந்த டயத்தில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வைத்த கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் இம்மிடியட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுக்கான அற்புதமான நாட்கள். இந்த தேதிகளில் முக்கிய டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அதே போல் பண வரவுக்குமான ஒரு நல்ல நாளாக இந்த 10ஆம் தேதி அப்படிங்கிறது அமையுது. 13ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு பிரயாணங்கள் மூலமாக வெற்றிகள். ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருப்பீங்க, போய் பார்க்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேதியில் நீங்கள் பிரயாணப்பட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல குட் நியூஸ் அங்கே காத்துக்கிட்டு இருக்கும். அல்லது ரொம்ப ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவை நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலமாக ஒரு அனுகூல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பிரயாணங்கள் மூலமாக கிடைக்கும். அதே போல் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் பிரார்த்தனைக்குரிய அற்புதமான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல நாள், 19ஆம் தேதி பண வருவாய்க்கான ஒரு அற்புதமான ஒரு நாள். அதே போல 18, 19 இந்த தேதிகளில் உங்களுடைய பிரார்த்தனைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல 30ஆம் தேதி பணம் வருவாய், நீங்கள் எதிரே பார்க்காம ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கைக்கு பணம் வருவது, ஒரு நல்ல பரிசு பொருட்கள் கிடைப்பது, அதற்கான ஒரு நல்ல தேதி அது. 30ஆம் தேதியே நீங்கள் வந்து பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் அது அமையுது. அதனால் ஏதாச்சும் ஒரு குலதெய்வ கோவில் வழிபாடு இவ்வளோ நாள் ஃபேமிலியோடு போய் வழிபட்டுட்டு வரணும்னு நினச்சிங்க, அது மிஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அதை அமைச்சிக்கோங்க. உங்களுக்கு அது நல்ல பிரயாணமாகவும் அமையும், உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ற பதில் உடனடியாக கிடைத்து மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்க போகுது. முடிந்தவரை ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்கள் இறங்கக்கூடாது. முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு கையிருப்புகள் ஒரு பக்கம் காலியாகும், இன்னொரு பக்கம் வந்து நிறைய குழப்பங்கள் வரும், இன்னொரு பக்கம் காரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஸோ கையிருப்பில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் கரைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் வரும், அதனால் நிறைய விஷயங்கள் செய்துக்க முடியாது. அதனால் முடிந்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. 1ஆம் எண் ஆதிக்கத்தில் தோங்கக்கூடிய இந்த மாதத்தின் கூட்டுத்தொகை 8ஆம் எண்ணாக வருவது ஒரு காரணம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்திற்கு. அதனால் முடிந்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்தை பெருக்குவதற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, இருக்கிற ஜாபை விட்டுட்டு வேறு ஒரு ஜாபுக்கு நீங்கள் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணி அந்த ஜாபுக்கு ஜம்ப் ஆகுறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஆவீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம போகும்போது அது நல்லதாகவும் அமையலாம் தீயதாகவும் அமையலாம். நன்மையாக நடந்துச்சுன்னா இந்த உலகம் வந்து நம்மளை கேள்வியே கேட்காது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆனோம்னா 1008 அட்வைஸ் நம்மளை தான் நோக்கி பயங்கரமாக படையெடுக்கும், அதற்கு வந்து வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஸோ எதற்காக முயற்சிகளே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குன்னு ஒரு சில தேதிகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்போ கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் டிலே பண்ணி பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது. பெண்மணிகளையை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வந்து வேறு இதுலேயும் போய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, வேறு ஏதாச்சும் பொருட்களாக வாங்கிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு தரமற்ற பொருட்களாகவோ அல்லது வீண் விரயமாகவோ ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வு வரலாம், மனச்சோர்வுங்கிறது ஏற்படும், ஒரு படிப்பில் ஒரு கவனம் இல்லாத தன்மைங்கிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய தியானம் போன்ற ஒரு சில விஷயங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது மனம் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நாட்களாக அமையுது. பண வருவாயை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 2ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அது விடுபட்ட தொகையாக கூட இருக்கலாம், நிலுவைத் தொகையாக இருக்கலாம், உங்கள் கைக்கு வந்து சேரும். 6ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் பிரார்த்தனையால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக 1, 2, 6 அதுலேயும் குறிப்பாக இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக நாங்கள் கருதணும். வானத்தில் அந்த பிறை தரிசனம்ங்கிறது இந்த தேதியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யும்போது மைண்டு பேலன்ஸ்டாக இருக்கும், ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக அமையும். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக அது அமையுது. அந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு முக்கிய விஷயங்கள் துவங்கணும் அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய டிசிஷன் எடுக்கணும், உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா 11ஆம் தேதி அதற்கான ஒரு முடிவுகளை எடுங்க, உங்களுக்கு அது கைவிடாது, நல்ல பலன்களே கொடுக்கும். மணிஃப்ளோவை பொறுத்த அளவுக்கு 9ஆம் தேதி 2ஆம் வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். அந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஏதேனும் ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கைக்கு பணம் சேரும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமையுது. அந்த நல்ல நாளில் ஏதாச்சும் ஒரு புதியதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குவதோ அல்லது தூங்குவதோ நீங்கள் செய்யலாம். ஆனால் ஹைலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது, ரொம்ப செலவும் பண்ணிடக்கூடாது. 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையிருப்பில் பணம் இல்லாத சமயத்தில் ஏதேனும் ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இது 16ஆம் தேதி நடக்கும். 19ஆம் தேதி 20ஆம் தேதி பிரயாணங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பிரயாணங்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். 16ஆம் தேதி உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறதுனால அது 16ஆம் தேதி விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ அல்லது கோயிலுக்கு சென்று வருவதோ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதிகளாக அமையுது. அதோடு இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு வேற வந்துடுவீங்க, ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்திற்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். 25ஆம் தேதி மணிஃப்ளோவுக்கான ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமையுது. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வருவாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அது அமையுது. இந்த இடத்துல நம்ம பிரார்த்தனை பலம் அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ சாதாரணமான ஒரு வேண்டுதலாகவோ இறை வழிபாடாகவோ மட்டும் நினச்சிடாதீங்க. எந்தெந்த நாட்களில் உங்களுக்கான மைண்ட் பேலன்ஸ், நல்ல ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாளோ அந்த தேதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை மனதில் விதையாக விதைக்கும் பொழுது, பிரார்த்தனையாக விதைக்கும் பொழுது அது கண்டிப்பாக பலன் தரும். அதனால் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன தேதிகள் அனைத்துலேயுமே அதற்கான சோர்சஸ், அதற்கான முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அந்த தேதிகளை நீங்கள் டைரியில் குறிப்பிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்கள் அதற்கான ரிசல்ட்டை ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பண்டிகை காலம், செலிப்ரேஷன்லாம் நிறையா இருக்கிறதுனால முடிந்தவரை உங்களுடைய கையிருப்புகளை குறைத்து கொள்ளாத வண்ணம் உங்களுடைய செலிப்ரேஷன்ஸ் அமைச்சுக்கோங்க. வரக்கூடிய மாதங்கள்ல அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் தனுசு மற்றும் மீனராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக இந்த நவம்பர் 2021ங்கிறது ஒரு கொண்டாட்டமான மாதம் தான். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் தான். என்ன காரணம் அப்படின்னா எப்போதுமே குருவுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா இவர் முழு சுபர், அவர் முழு பாவர். இதில் இந்த மாதத்தின் துவக்கமே பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கத்தில் தான் தோங்குது. எண்கணித ரீதியாகவும் இதை நம்ம கவனிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு இது இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய ஒரு செலவுகளை இழுத்து விடக்கூடிய ஒரு சில முடிவுகளை தவிர்க்கணும். வீடு மாற்றுவதோ அல்லது உத்தியோகம் மாற்றுவதோ அல்லது தொழிலில் வளர்ப்பதற்காக வேற ஒரு பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறது இங்கே எதுவுமே இந்த மாதம் செய்யக்கூடாது. முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கையிருப்புகளை கரைத்து வேற ஒரு பொருட்களை வாங்குவது, ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இருப்பது, இது எல்லாமே உங்களை சேஃப்கார்டு பண்ணும். அதுக்காக இந்த மாதம் வேற ஒன்றுமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம நடத்திக்கணும் தான்.
முடிந்த வரை காஷியஸாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு பண்டிகை காலம், பண்டிகை காலத்தில் போய் நம்ம செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு ட்ரெஸ் வாங்குற இடத்துல 5 ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கி கையிருப்புகளை கரைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதி எட்டுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வரும். அது போன்ற ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வு அப்படிங்கிறது வந்து போகும். விருப்பப்பட்ட விஷயங்கள் கைக்கு கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஏக்கமாக கூட அது இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. இந்த ஒரு மாதம் இது எல்லாமே வந்து டெம்பரவரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அபிவிருத்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். அந்த டயத்தில் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். இது பெண்களுக்குமே பொருந்தும். உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம மிஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக மனக்கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையப்போகுது. அதனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதை வைத்து சந்தோஷமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதிலையும் குறிப்பாக இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஒரு நல்ல தேதியாக அமையுது. அன்றைக்கு நீங்கள் பண வருவாயும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் தூங்குவதற்கான ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3 தேர்ந்தெடுத்துக்கோங்க. 5 பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையும். ஏதேனும் ஒரு வெளியூருக்கு பிரயாணப்பட்டு சென்று செய்யக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் அமைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் இந்த 3 அமைது. 6 அமைது. 6 அப்படிங்கிறது குருவுக்கு மிகவும் உகந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. வானத்தில் பிறையை பார்ப்பது, அது உங்களுக்கு பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அந்த நாட்களில் அந்த சந்திர தரிசனம் 6 நீங்கள் செய்யும் பொழுது மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது நன்றாக உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது தவறாக போகாது. 2 பொறுத்த வரைக்கும் 9 உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைது. 12 பிரயாணங்கள் மூலமாக நற்பலன்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. 3 பொறுத்த வரைக்கும் 18 உங்களுக்கான ஒரு நல்ல தேதியாக அமைது. அதே 18 உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு நாளாகவும் அமைது. பிரார்த்தனை பலமும் கூடக்கூடிய நாளாகவும் அது அமைவது இன்னும் சிறப்பு. ஒரு குலதெய்வ வழிபாடு அது செய்ய முடியாமல் இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த தேதியில் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு முடிவெடுங்க. அது நல்லபடியாக நடந்தேறும். நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் உடனடியாக பலன் தரக்கூடிய வகையிலையும் அது அமையும். 4 பொறுத்த வரைக்கும் 23 24 இந்த 2 உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் தான். அதோடு இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் வேற நீங்கள் வந்துடுறதுனால வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுதுங்கிறதுனால சில முக்கிய முடிவுகள், அடுத்த மாதம் நான் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலம்ங்கிறது வந்து உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாகவே இருக்க போகுது. அதனால் இதை இந்த மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நாட்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து வரக்கூடிய மாதத்திற்கான திட்டமிடுதல்களை செய்துக்கோங்க. 23, 27 இந்த 2 பிரார்த்தனைக்கான பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் அமைது. இந்த 27 உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் உட்காருவது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும், எதிர்பாராத ரிசல்ட்டை கொண்டு வரும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப நல்ல அனுகூலமாகவே இருக்க போகுது. அப்படிங்கும் போது இந்த நாட்களை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல ஒரு அற்புதமான அனுகூலமான தன்மைகள்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பெயர்ச்சி வேற நடக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நவம்பர் மாதத்துல மிடில் நடக்கும் போது அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் வந்து சுமாரான மாதம், கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து என்னடா பண்டிகை காலமா வேற இருக்கு, அப்போ ஒண்ணுமே நல்லது நடக்காதா அப்படின்னு எல்லாம் தோணலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது மாத பலன்களாக சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கிறதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் குரு பெயர்ச்சி பலன்களும் சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ உங்களுக்கான நல்ல ஒரு அனுகூலமான தன்மைகள் இந்த தீபாவளி தினத்தன்று கிடைக்கட்டும். அதற்கான வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு சந்தோஷமாக இருங்க. ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ள 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியின் அமைப்பின்படியும் நீங்கள் இந்த பலன்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2021 பொறுத்த வரைக்கும் இது அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 இருமடங்கு ஆகும்போது என்ன வரும்,
4 into 2, 8 வரும். சனியின் ஆதிக்கத்தில் வரும். இந்த மாதத்தின் துவக்கமே சனியின் ஆதிக்கத்தில் தான் துவங்குது. பொதுவாக நான்காம் எண் இருக்கக்கூடிய இடங்களில் எட்டாம் எண் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ தானாகவே வந்து சேர்ந்து விடும். அது பெரிதாக கெடுதலும் பண்ணிடாது. உங்களை பொறுத்த அளவுக்கு அது நன்மையே செய்யும். ஆனால் இந்த மாதத்தில் வந்து நிறைய ஒரு முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத மாற்றங்கள், சுபமான மாற்றங்களாகவே அது இருக்கும். மேக்சிமம் அப்படி தான் இருக்கும். பட் காலதாமதமாய் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உடனேயே அந்த விஷயம் நடந்துடாது. பட் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான ரிசல்ட்டு அப்படிங்கிறது நன்றாகவே கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத அடைய வைக்கும் உங்களை. குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகுவது, புதிய ஆர்டர்ஸ் கிடைப்பது, உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றமோ சம்பள உயர்வு கிடைக்கிறது, பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு அவர்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை இது கிடைப்பது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது, இது போன்ற எல்லா அனுகூலமான விஷயங்களும் இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க. குறிப்பாக இது பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. பணம் காசை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு மட்டும் பண்ணிடாமல் முடிந்த வரை சேமித்து வைங்க. ஏன்னா அது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிதாக கை கொடுக்கும். அதோடு நீங்களே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பண தேவை இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே செலவு பண்ணிட்டோமே, இப்போ இந்த டயத்தில் இது இருந்திருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஏன்னா இந்த எட்டாம் எண் அப்படிங்கிறது சில நேரங்களில் அது மாதிரி தான் பண்ணி விட்டுரும். உங்களை ஆரம்பத்தில் வந்து நிறைய ஓட விட்டு அதன் பிறகு உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகி நீங்கள் வந்து ஐயோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறமே நினைக்க வச்சிடும். அதனால் பணம் காசை பொறுத்த வரைக்கும் மட்டும் ரொம்ப சேவிங்ஸை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். ஏன்னா அது பண்டிகை காலமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இது இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்களாக நீங்கள் கருதணும். 4ஆம் தேதிங்கிறது பண வருவாய்க்கான நாளாகவும் உங்களுக்கு அமையுது. 5ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 4ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் பிரார்த்தனைக்கான பலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த 4th அன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் தீபாவளி வருது, அமாவாசை தினமாகவும் அமையுது. ஸோ உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உடனடியாக அதன் அந்த பிரார்த்தனைக்கான பலம் கூடி ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும். அதே போல் இந்த 6ஆம் தேதி அப்படிங்கிறது சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானத்தில் பிறை பார்த்து வேண்டிக் கொள்வது, ஸோ மைண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான மைண்ட் ஸ்டேட் இருப்பதற்கெல்லாம் வந்து அது ஒரு காரணகர்த்தாவாக அமையும் இந்த சந்திர தரிசனம்ங்கிறது. அதன் மூலமாக நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. அதே 8ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்காத சோர்சஸ்லேருந்து பணம் வரும். நீங்கள் இந்த பணம்லாம் எங்கே நம்ம கைக்கு கிடைக்க போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதற்கான ஃபாலோ அப் மட்டும் நீங்கள் செய்து வச்சுருங்க. அந்த பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் அது நினைவூட்டுதல் மாதிரி செய்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கைக்கு திரும்பி வரக்கூடிய நல்ல நாளாக அது அமையுது. 13ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய் அந்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரயாணம் நல்ல பிரயாணமாக அமைந்து நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். 21ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 3வது வாரத்தில் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதியாக அமைது. 19ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலம் தரக்கூடிய ஒரு நாளாக அமைது. 17ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைது. 4வது வாரத்தில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். அதே போல 25ஆம் தேதி உங்களுக்கு பண வருவாயே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சோர்சஸ்லேருந்து பண வருவாயே கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் பரிசு பொருட்களாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது இதுக்கு இப்போ இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா யாராச்சும் வந்து அதிலே ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பிராண்ட்லேருந்து அந்த பொருளை உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. 26ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது. ஏதேனும் ஒரு வெளியூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க, நேரில் போய் பார்க்கணுங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா போய் இந்த டயத்தில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பல்கி பெருகி இருப்பதை பார்த்து மனம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையும். 23ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாள். ஸோ 23ஆம் தேதி இது உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து உங்களுக்கு மேலும் வலி சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும்.
ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பயிற்சியும் வேற நிகழ்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலங்கள் அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க தாராளமாக போயிட்டே இருப்பீங்க. அதனால எப்போதுமே மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. போன மாசம் எனக்கு அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நீங்க இருக்கும் பொழுதுதான் நிறைய வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எழுந்து ஓடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறதுனால நிச்சயம் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். புதன்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மிதுன ராசி மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இந்த நவம்பர் மாதம் 2021 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருந்துராதுனாலும் நிறைய காலதாமதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். மனசோர்வு கூட ஏற்பட்டுரும் சில சமயத்துல. என்னடா ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது நமக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மனக்குழப்பமும் சோர்வும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது இருந்தாலுமே கூட நிச்சயம் வந்து மாதத்தின் இறுதிக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால நிச்சயம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை மட்டும் முன்னெடுத்துக்கிட்டே வாங்க. அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருட்கள் நீங்க ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனா ஒரு பக்கம் வந்து வியாபாரமே ஆகல, முக்கியமான பண்டிகை நாட்கள்லயே வியாபாரம் ஆகலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க மாச இறுதிக்குள்ளார பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஸ்டாக் நீங்க வாங்கி வைக்கிற அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடும். அதனால மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துட வேண்டாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. ஏதேனும் ஒரு வகையில் அலட்சியமாக இருந்துட வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு டயத்துலலாம் வந்து மறுபடியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ரெகுலரைஸ் ஆயிடுச்சுங்கும் போது உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகளை மட்டும் செய்திட வேண்டாம். பண்டிகை காலமாக இருக்கிறதுனால முடிந்தவரை நீங்க வந்து சேமிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சென்ற காலங்களில் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம், அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ சிரமப்பட்டோங்கிறத கண்கூடாக நம்ம பார்த்தோம். அதுலேருந்து நிறைய பாடமும் கற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பண்டிகை காலங்கும் போது ஒரு 2 துணிமணி வாங்க வேண்டிய இடத்துல நம்ம 5 ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதம் வந்து பெரிதாக உங்களுக்கு நெகட்டிவிட்டி எதுவும் உண்டு பண்ணிடாது, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதத்தின் இறுதிய வரைக்குமாச்சும் நீங்க பொறுமையா இருக்கணும். ஆனால் அதற்கு அதுக்குள்ளார அவசரப்பட்டு வேற ஒரு கம்பெனிக்கு வாய்ப்பு தேடுறதுக்காக செல்வதெல்லாம் உங்களுக்கு எந்தவித பலனையும் ஏற்படுத்தாது. நீங்க எதிர்பார்த்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் உத்தியோக மாற்றமே கூட நடக்கும், ஆனா இந்த கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக அமையுது. அதுலயும் குறிப்பாக 5ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாயை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையுது. இதே 5ஆம் தேதி உங்களுடைய பிரயாணங்களால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அது அமையுது. பிரார்த்தனைகளால் பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுது. அதே பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த 14ஆம் தேதியை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். 19ஆம் தேதிங்கிறது வந்து டிராவல்ஸ் மூலமாக, பிரயாணங்கள் மூலமாக, இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குறதோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணிட்டு வரதோ இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அது மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து சந்தோஷப்படலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள். இந்த தேதிகளில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஏதேனும் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் நீங்கள் வந்திருப்பீங்க, வரக்கூடிய மாதங்களுடைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தேதிகள் அமையுது. 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. பிரார்த்தனை மூலமாக பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 23ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நீங்கள் அமைத்துக் கொள்ளணும். இந்த தேதிகளில் நீங்கள் விடுபட்ட குலதெய்வ வழிபாடோ அல்லது ஒரு கோயிலுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடோ செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடி நீங்கள் ஜெயிப்பதற்கான எல்லா கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களை ஜெயிக்க வைக்கும்.
ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு செயல்படுத்துங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு பயிற்சி வேற இந்த மாதத்தில் ஆகுது. இந்த மாதத்தின் மிடில் ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றியை அனுகூலத்தையும் தேடித்தர வகையில் அதுவுமே செயல்பட போகுது. அதற்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதையுமே ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், சுக்கிரனுடைய ராசி கட்டங்களான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் நவம்பர் 2021 எப்படி இருக்குங்கிற இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தின் துவக்கமே சனியின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. பொதுவாகவே சுக்கிரனுக்கு சனி வந்து நட்புரியான கிரகம்தான், கெடுதல்கள் அப்படிங்கிறது எதுவும் செய்திட மாட்டாரு. ஆனால் முடிந்தவரை பணம் காசை பொறுத்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டிய மாதமாக இதை நீங்கள் கருதணும். கையிருப்புகளை கரைத்து கொள்ளவே கூடாது காரணத்தை கொண்டும், அதை நீங்கள் செய்துட்டாலே போதும், பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை சந்திப்பீங்க, நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைப்பது, சம்பள உயர்வு கிடைப்பது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரங்கள் அப்படிங்கிறது ஆகி பணம் காசு பெருகுவது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு மைண்ட் செட், ஒரு படிப்பதற்கான ஒரு ஃபோக்கஸ் அல்லது புதித ஒரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம், இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் 4ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக வருது. பணம் காசு சேர்வதற்கான நாட்களாக 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமைது. பிரயாணங்கள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நாட்களாக 6ஆம் தேதி அப்படிங்கிறது அமைது. உங்களுடைய பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக 6ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி அமைது. அதுலேயும் குறிப்பாக இந்த 6ஆம் தேதி நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் மனதில் தீவிரமாக வேண்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான அதிர்ஷ்டங்களை வாரி குவிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயோமெட்ரிக் வைப்ரேஷனுங்கிறது வந்து அந்த 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் உள்வாங்கி அதை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிராவல்ஸ் மூலமாக, அதாவது 12ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுவீர்கள். 8ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு நல்ல நாளாக அது அமைது. குடும்பத்தோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, விடுபட்ட பரிகாரத்தை செய்வது, இங்கே எல்லாத்திற்கும் ஏற்ற நாட்களாக அந்த 8ஆம் தேதியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அதிர்ஷ்ட தேதியாக மட்டுமல்லாமல் உங்களுக்கான பணங்காசையும் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. இந்த தேதியில ஏதேனும் விடுபட்ட பணத்தை பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த பணம் எல்லாம் கைக்கே கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம், பட் முன்கூட்டியே அதை சொல்லி வச்சீங்கன்னா இந்த தேதியில உங்களுக்கு அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உருவாகும். 3வது வாரத்தில் 19ஆம் தேதி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி உங்களுக்கான அனுகூலமான தேதியாக அமைது. இந்த தேதியில உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் பெருகும், பணம் காசு பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் அதுவுமே. 30ஆம் தேதி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நல்ல நாள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது நிறைய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கான பலன்களாக நான் கொடுத்துருந்ததையும் நீங்கள் இன்னொரு முறை சென்று பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது முழுமை பெறும். இங்கே நான் சொல்லியிருக்கிற தேதிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் நமக்கு வந்து அனுகூலமான நல்ல ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது அதற்குரிய நல்ல நாட்களில், குறிப்பாக சொல்லணும்னா பண வருவாய்னா பண வருவாய்க்கான நல்ல நாட்களில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே வரும். பணம் கையில் பணம் காசுங்கிறது தங்கும். அதே போல் பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கும்போது அதற்கான நாட்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அதன் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது பெருகும். இதில் நிறைய பேர் வந்து சரியான நாட்களை தேர்ந்தெடுத்து ஒரு தவறான நாட்களை முயற்சி பண்ணும் பொழுது தான் நிறைய மிஸ் பண்ணுறாங்க.
உங்களுக்கான அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட தேதிகளில் நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது மிஸ்ஸே ஆகாது, உங்களுக்கு நற்பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பண்டிகைக்கான மாதமாக வேற இருக்கிறதுனால நிச்சயம் மனம் குதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள்ங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே அமையதான் போகுது, அதுல டவுட்டே வேண்டாம். அதே சமயத்துல இந்த அந்த குதூகலத்திலையும் நம்ம வந்து தவறான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பணத்தை பணங்காசை விட்டுறது அல்லது தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி கொள்வது இதையெல்லாமும் தவிர்க்கணும் தானே. அதுக்காக தான் இந்த ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் தரேன். மற்றபடி வியாபாரம் பல்கி பெருகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது ஆறாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுது. இது வந்து வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் அதிகமாகும். உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேலும் உங்களை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கவே போகுது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகுது. கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், கேது நின்ற ராசியாக உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்த பாக்குறீங்களோ அந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மிக சுமாரான மாதம் இது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தின் ஆதிக்கமே சனியின் ஆதிக்கத்துல வருதுங்க. சோ உங்களுடைய கையிருப்புகள் கரைவது, உங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக விஷயங்கள் நடப்பது, நிறைய கால தாமதமாகி ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. அதற்காக மொத்தமாக பயந்துட வேண்டாம். ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய மாதமாக இது அமையுது. இப்போ குரு பெயர்ச்சிங்கிறது எல்லா எண்காரர்களுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய வகையில தான் இந்த குரு பெயர்ச்சி அமையுது. அதற்கான முழு பலன்களையுமே நீங்க மறுபடியுமே பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாண்டாலே போதும், வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் பெருகும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள், ரொம்ப அதிகமான முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை துவங்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதே போல கையிருப்புகளை கரைத்து நிறைய பொருட்கள், இது எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு முடிந்தவரை அமைதியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து செய்தாலே போதும், பதட்டம் இல்லாமல் செய்தாலே போதும், உங்களுக்கான அனுகூல பலன்கள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கான ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கும். ஆனால் முடிந்தவரை அதற்கு அதிகமாக செலவு செய்வதோ அதன் மீது அதிகமான நாட்டம் கொள்வதோ நீங்க தவிர்க்கணும். ஒரு பண்டிகை காலத்துல போய் வீட்டுக்கு போய் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனா 2 ட்ரெஸ் வாங்க வேண்டிய இடத்துல 5 ட்ரெஸ் நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, வரக்கூடிய மாதத்திற்கு முன்னாடியே வந்து நிறைய சிரமங்களை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி தந்துடும். அதனால முன்கூட்டியே மிகச்சரியாக திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்க பெரிய இடர்களிலிருந்து தப்பிச்சிருவீங்க. இந்த மாசத்துல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகிறது, இருக்கிறத விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் வந்து செட் ஆகாம சிரமப்படுவதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால, அப்படி ஏதேனும் ஒரு முடிவு வச்சிருந்தீங்கன்னா இந்த 1 மாசம் மட்டும் அமைதியா இருங்க, வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாசத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிதாக ஒரு ஆபீஸ் துவங்குவது அல்லது வேற ஒரு இடத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்து இருக்கிற ஆஃபீஸை வந்து இடம் மாற்றுவது, இது எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியாக இருங்க. உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், வரக்கூடிய மாதங்கள்ங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் உங்களுடைய மைண்டை வந்து எஜுகேஷன் ஓரியண்டடாக ஃபோக்கஸ்டாக வச்சுருங்க. நிறைய நேரங்களில் வந்து மனசோர்வுக்கு உள்ளாவீங்க, அது வந்து இந்த மாசத்தில் இயற்கையாகவே நடக்கும். ஆனால் முடிந்த வரையும் வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கோர்ஸ் சேர்வது, ஒரு யோகா கோர்ஸ் சேர்வது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அது வந்து உங்களுக்கு மைண்ட் கிளாரிட்டியை வந்து கொடுக்கும், ஃபோக்கஸ் அதிகம் பெற செய்யும். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு அமையுது. 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் காசே கையில் தங்கக்கூடிய, பணம் காசு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே 4ஆம் தேதிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் எடுத்துக்கோங்க. அந்த தேதிகளில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும்.
ஆஸ்பிஷியஸ் டேஸ் பொறுத்த அளவுக்கு இரண்டாவது வாரத்தில் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல தேதியாக அமைது. இந்த தேதியில நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடைபெறுவதோட மட்டுமல்லாம உங்களுக்கு வேற ஏதேனும் புதிதாக ஒரு விஷயத்தை, இப்ப நீங்க ஒரு டயட் பிளான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேதியில ஆரம்பிச்சீங்கன்னா அது சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமைது. அதே தேதி உங்களுடைய பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 16ஆம் தேதி உங்களுக்கு அமையுது. விடுபட்ட குலதெய்வ வழிபாடு அல்லது ஒரு இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது, இது எல்லாத்தையும் 16ஆம் தேதி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி மட்டும் இல்லைங்க, அந்த தேதியில உங்களுக்கு பண வருவாய், விடுபட்ட பணம், இதெல்லாம் நமக்கு எங்க கைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, கரெக்டா உங்களுக்கு அந்த பணம் வந்து கைக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆனா அதற்கான ஃபாலோ அப்பும் நீங்க பண்ணணும். முயற்சியே பண்ணாம கைக்கு பணம் வந்து தானா விழுந்துரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேண்டாம். அதற்கான ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் காசு சேரும். அதே 25ஆம் தேதி நீங்க டிராவல்ஸும் பண்ணலாம். டிராவல் மூலமாக உங்களுக்கான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏதேனும் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கறது அல்லது ஒரு தூரத்து உறவினர் வீட்டுக்கு சென்று வருவது, இது எல்லாமே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கிடைக்க செய்யும், உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். அதோட வேற இந்த மாதத்தின் இறுதி பகுதிக்கு வேற வந்துடுவீங்க 25ஆம் தேதியெல்லாம். ஸோ இந்த மாதத்தின் பலன்கள் நீங்கி அடுத்த மாதத்தினுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தூங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அது அமையுது. இந்த மாதத்தில் தீபாவளி போன்ற நல்ல ஒரு பெரிய பண்டிகைகள்லாம் வர வரதுனால முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்து கொண்டு செலவுகளை கம்மியாக வைத்து கொண்டு குடும்பத்தோட நல்ல ஒரு அற்புதமான நேரங்களை செலவிட்டீர்கள் என்றாலே போதும், இந்த மாதத்தை எளிதாக கடந்து விடலாம். நல்ல விஷயங்களே அடுத்தடுத்த மாதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சனிக்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் சனி பகவானின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கமே சனியின் ஆதிக்கத்தில் தான் துவங்குது. அப்புறம் எப்படி இது நன்மைகள் கொடுக்காம போயிடும் உங்களுக்கு? உங்களுடைய கிரக அதிபதியின் ஆதிக்கத்திலேயே இந்த மாதம் துவங்குது. அவர் எப்படி தனக்கே நல்லது செய்யாமல் போயிடுவார்? ஸோ ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இதை கருதணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே காலதாமதமாகி கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் டிலேஸுங்கிறது இருக்கவே செய்யும், அதை தவிர்க்க முடியாது தான். பட் ஆனால் நன்மையாகவே அது அமையும். அதனால் ரொம்ப நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுங்க. ஏதேனும் ஒரு உத்தியோக மாற்றத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அல்லது ஏதேனும் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ் ஆகலையே அப்படின்னு மனக்குழப்பங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் இடம் தராதிங்க. காலப்போக்கில் உங்களுக்கு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாரையே உங்கள் கைக்கு நிறைய பண வருவாய் வரக்கூடிய அளவிற்கு வியாபாரங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கையிருப்புகள், உங்களுடைய சிறு சேமிப்புங்கிறது வளர்ச்சி பெறும். மேற்கொண்டும் உங்களுடைய உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களை வாங்கி மகிழ்வதற்குரிய ஒரு நல்ல மாதமாகவும் இது அமையப்போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே ஆரம்பிக்கும். நீங்கள் அதை இம்ப்ரூவைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையாகவே அமையப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதும் நடக்குது. இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் ஏற்கனவே கொடுத்திருந்ததை நான் சொல்லியிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, அதையுமே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த பலன்கள் அப்படிங்கிறது முழுமையடையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாட்களாக, ஒரு சில பிரத்யேக விஷயங்களை செய்து பயன் தர பெறக்கூடிய ஒரு நாட்களாக அது அமையும். அது என்னென்னங்கிறத சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு புதிய விஷயங்கள் துவங்குவது, புதிய விஷயங்கள் வாங்குவது, இது எல்லாத்தையும் இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். அது நிச்சயம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக 5ஆம் தேதி பணம் காசே உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் எதிரே பார்க்காத சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 4ஆம் தேதிங்கிறது வந்து குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு சென்று வருவது, உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்வது, பிரார்த்தனைகளை முன்வைப்பது, இது எல்லாத்திற்குமே வந்து ஒரு உகந்த நாட்களாக அமையுது. ஏன்னா அன்றைய தினம் வந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு கிளாரிட்டியோடு இருக்கும். அந்த தேதியில் நீங்கள் ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறீங்கங்கும் போது அது அப்படியே பலிக்கும், உடனடியாக பலித்து உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும்
எட்டாம் தேதி 14ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளும் உங்களுக்கான அற்புதமான தேதிகள். இந்த தேதிகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கலாம், அது உங்களுக்கு பெரியது அளவுக்கு ஜெயிச்சு கை கொடுக்கும். இதே இரண்டாவது வாரத்தில் 13ஆம் தேதிங்கிறது வந்து பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு குடும்பத்தோட ஒரு தூரத்து உறவினர் வீட்டுக்கு சென்று வரலாம், அல்லது நீங்கள் வாங்கி வைத்திருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்துட்டு வரலாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் அப்படிங்கிறது பிரயாணத்தின் போதே உங்களுக்கு வந்து சேர்ந்து மனதை மகிழ்ச்சி அடைய செய்யும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேதிங்க. இந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பது, ஒரு விஷயத்தை துவங்குவது அதற்கான அதிர்ஷ்ட தேதி தான் அது. அதே போல் 16ஆம் தேதி பண வருவாய்க்கான ஒரு அற்புதமான ஒரு தேதி. அந்த தேதியில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் இதெல்லாம் இங்கே வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்த அமௌண்ட் கூட கைக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேதி. அந்த தேதியில் ஏதேனும் ஒரு பிரார்த்தனை வந்து விடுபட்டு போயிருந்துச்சுன்னா இந்த தேதியில் அந்த அமைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி 25ஆம் தேதி இந்த இரண்டு தேதிகளுமே உங்களுக்கு புதிய விஷயங்களை துவங்கக்கூடிய ஒரு நல்ல தேதிகளாகவே அமையுதுங்க, பயன்படுத்திக்கோங்க. 25ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு பணம் காசுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது மாதிரி ஒரு நல்ல ஒரு தேதி தான். 24ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தேதி. 23ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய, மனத்தெளிவு அதிகமாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேதியாக அது அமையுது. அந்த தேதியும் பயன்படுத்தி ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இது ஒரு பண்டிகை காலமாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். குரு பயிற்சியும் நடந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய தரப்போகுதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான செலவுகளை தவிர்ப்பது. ஏன்னா என்னதான் நம்ம வந்து மனம் குதூகலத்தோடு இருந்தாலும், என்னதான் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலும், நம்ம வந்து ஒரு சில இடங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்தே ஆகணும். ஏன்னா சென்ற காலகட்டங்களில் ஒரு கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டோங்கிறது நம்ம மைண்டில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே பாடம் கற்று கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ பண்டிகை காலங்களில் அளவுக்கு அதிகமான செலவுகளை தவிர்த்து அது எல்லாத்தையும் சேமிப்பாக வைத்து கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் பர்சனலாக எடுக்கணும். முடிந்தவரை உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை ஒரே ஒரு பொருளாக வாங்குங்க. இரண்டு பொருளாக வாங்குறதுக்கு பதில் ஒரு பொருளாக வாங்குங்க. அதன் மூலமாக கொஞ்சம் காசை வந்து சேர்த்து வைங்க. அது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உங்களை அடுத்த லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும், செவ்வாயின் ராசி கட்டங்களான மேஷ ராசியை சேர்ந்தவர்களும் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். நவம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முடிந்தவரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சுமாரான மாதமாக தான் இது இருக்க போகுது. என்னடா இது, நிறைய பண்டிகை காலம்லாம் வேற வருது, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாங்கிற நேரத்தில் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வந்து ஒரு காஷன் தான், ஒரு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல பள்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் இல்லையா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தா போறோம்னா நம்ம வந்து எந்தவித ஒரு கவலையும் இல்லாம போவோம் இல்லையா. அது மாதிரியான ஒரு சமிக்கையாக இதை நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாசத்துல வந்து நிறைய கையை கடிக்கக்கூடிய அளவிற்கு செலவினங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகும். முடிந்தவரை உங்களுடைய கையிருப்புகளை காப்பாற்றிக் கொள்ளணும். எல்லா விஷயத்திலுமே ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்படும், மனசோர்வுங்கிறது அதிகமாகும். ஆனா இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். இதற்காக இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாதா அப்படின்னா அதற்குரிய ஒரு சில தேதிகள் இப்ப நான் சொல்லுவேன். அந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றபடி பெருவாரியாக ஒரு உத்தியோகத்தை வந்து விட்டுட்டு இன்னொரு ஒரு ஜாபுக்கு இம்மிடியட்டாக முயற்சி பண்ணி அதுக்கு ஜம்ப்பாக ட்ரை பண்ணுறது, இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி வேற ஒரு இடத்துக்கு ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறது, அல்லது புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இது போன்ற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும், மேக்ஸிமம் தப்பிச்சுக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது அதற்கான சந்தர்ப்பங்களில் தான் உங்களை இழுத்து விடும். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய கையிருப்பை கரைத்து உங்களை வந்து சிக்கலில் தள்ளிவிட பார்க்கும். அதில் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செலவுகளை வந்து மிக கட்டுப்படுத்தி சேமித்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இரு முறை யோசித்து செயல்படுத்துங்க. நிச்சயம் வந்து அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும், இல்லாட்டினா நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது வந்துடும்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மனசோர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக கடந்து போயிடலாம். ஒரு நல்ல ஒரு தியானத்தின் மூலமாகவும் மூச்சு பயிற்சியின் மூலமாகவும் வீட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை முறையாக கற்றுக்க கூட செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வியாபாரிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய டிசிஷன்ஸ் இம்மிடியட்டாக எடுத்துடாதீங்க. வரக்கூடிய மாதங்கள் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. இந்த ஒரு மாதத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வரக்கூடிய மாதங்கிறது உண்மையிலே பாசிட்டிவாக இருக்க போகுது. அதனால் இந்த மாதத்தை மட்டும் நீங்கள் எளிதாக கடந்து போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஜாக்கிரதையாக சில விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிடுங்க. இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு பண வருவாயை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 6ஆம் தேதி அப்படிங்கிறது பிரயாணத்திற்கு ஒரு நல்ல தேதியாக அமையுது. இதே 3ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. விடுபட்ட பிரார்த்தனையோ குலதெய்வ வழிபாடோ செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதியாக அது அமையும். அந்த தேதியில் ஏதேச்சும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டயட் பிளானே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேதியில் அதை ஆரம்பிச்சிங்கன்னா அது சிறப்பாக செயல்படுத்தி முடிக்க முடியும். 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அது பணம் காசு தருவதற்கான ஒரு நல்ல தேதியாக அமையுது. பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாகும் அமைது. குடும்பத்தோட ஒரு இஷ்டதெய்வ வழிபாடு சென்று வருவதோ குலதெய்வ வழிபாடு சென்று வருவதோ உங்களுக்கான ஏற்ற நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி தரும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதியாக அமையுது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட தேதி தான். ஏன்னா இந்த மாதத்தோடைய இறுதிக்கே வந்துடுவீங்க 29ஆம் தேதிங்கிறது. ஸோ வரக்கூடிய மாதத்தினுடைய அனுகூல பலன்கள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 29ஆம் தேதி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு அதிர்ஷ்டமான தேதி தான். 30ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய அற்புதமான நாட்களில் உங்களுக்கான ப்ரேயர்ஸை நீங்கள் முன்வைக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த தேதிகளை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் வந்து சுமாரான மாதம், பெரிதாக பலன் தராத மாதமாகவே இருந்தாலும் இங்கே நான் சொல்லியிருக்கிற தேதிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சியுமே நடக்குது. குரு பெயர்ச்சிங்கிறது வந்து அதற்குரிய பலன்களுமே நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் போய் பாருங்கள். முழுமையாக உங்களுக்கு அதையும் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நீங்கள் கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம். வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறதுனாலையும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பண்டிகை காலம் வருவதனாலையும் முடிந்தவரை ஃபேமிலியோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மனதிற்கு பிடித்த ஒரு இசையை கேட்பது, ஃபேமிலியோட அமர்ந்து ஒரு உணவு உண்பது, இது போன்ற முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை நீங்கள் ஒரு குடும்பமாக செய்யும் பொழுது பெரிதாக எந்த ஒரு தடைகளோ எந்தவித ஒரு சிரமங்களோ இல்லாமல் நீங்கள் எளிதாக இந்த விஷயத்தை கடந்து வந்துடுவீங்க. மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். நிறைய வந்து குரு வழிபாடு பண்ணுங்க. சீரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களை வழிபடும் பொழுது அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள். இதில் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி அவரவருக்குரிய ராசி அம்சத்தின்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கேன். இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் சம்பந்தப்படும், உங்களுடைய பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்பந்தப்படும். இந்த இரண்டு எண்களுக்குமே நம்ம வந்து சேர்த்து பலன்கள் பார்க்கும் பொழுது அது முழுமையடையும். ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் ஒவ்வொரு மாதமுமே இலவச பொது பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு, உங்களுடைய பேரியன், இது மூன்றும் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்குங்கிற தகவலை நான் இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். நீங்கள் வாட்ஸ்அப்க்கு அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதில் உடனடியாக தர முடியும். அதற்கே எனக்கு 3 நாட்கள் தேவைப்படும். ஏன்னா நிறைய மெசேஜஸ் இதன மாதிரி வர்றதுனால தயவுசெய்து எனக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவகாசம் கொடுங்க. உங்களுக்கான பதிலை உடனடியாக அனுப்பி வைப்பேன். எஸ்எம்எஸ் ஆகவோ கமெண்ட் ஆகவோ அனுப்ப வேண்டாம். உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியாமல் சூழ்நிலை உருவாயிடும். அதே போல் இது உங்களுடைய பிறந்த தேதி,
கூட்டு எண், இதற்கு பொருத்தமாக உங்களுடைய பெயர் எண் எப்படி அமைஞ்சிருக்கு, அதை பற்றின இலவச பொது பலன்களே. இதை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர், என்ன மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு இலவசமாக என் மூலமாக தரப்படும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு நீங்கள் அனுப்பணும். அப்போது தான் எனக்கு வந்து உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இனிஷியலோட அனுப்பிச்சி விடுங்க. எக்ஸாக்டாக ஒரே தடவையிலேயே கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் அனுப்பணும். சில பேர் ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி, இல்லை சார் இது இல்லை சார் அது சார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ரெண்டாவது தடவை அனுப்பும்போது உங்களுக்கான பதில் எனக்கு அனுப்புறதுக்கான கால அவகாசம் இல்லாமல் போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் கரெக்டான பலன்கள் வேணும்னா உங்களுடைய சரியான பெயர், பிறந்த தேதியை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.